வணக்கம். இப்போது மூன்றாவது நட்சத்திரம், இப்பொழுது செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்க்க போறோம். செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களாக கருதப்படுது. செவ்வாயினுடைய தாக்கம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக வரும், அதிகமாக நெருப்பை கொட்டுகிற மாதிரியான விஷயங்கள் இவர்கள் இடத்துல இருக்கும். இரத்த சொந்தங்களில் சண்டை வரும், சகோதர சகோதரிகளில் சண்டை வரும். ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரக்காரகன், சகோதரன் சகோதரிகள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இளைய சகோதரர்களில் சுத்து பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் செவ்வாய் தோஷம், செவ்வாய் சாபம் பெற்றவர்கள், செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஜாப் ரிலேட்டடாக இருக்கும், சில பேர் கல்யாணம், சில பேருக்கு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, நிரந்தரமாக எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது நினைக்கிறவங்க இருப்பாங்க. கல்யாண வாழ்க்கையை எனக்கு சுகப்படுதல் நினைப்பாங்க. எனக்கு சரியான முறையில் எதுவும் எனக்கு அமையலையே நினைக்கக்கூடியவர் இருப்பாங்க. மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. உறவு நிலைகளில் சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே அவர்களுடைய என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு நட்சத்திரம் எந்த கிரகம் சாபம் கொடுக்குதோ அந்த கிரகத்துடைய அதிபதி ஆக இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சீக்கிரம் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடையும். ஏதாவது சந்தேகம் இருக்க பட்சத்தில் என்னுடைய தொலைபேசியை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை கேட்டுக்கொள்ளலாம். செவ்வாய் சம்பந்தமான வேலைகளை செய்யுங்க, செவ்வாய் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுங்க, இரத்த தானம் கொடுங்க. செவ்வாய் இரத்தக்காரகன், அதனால் இரத்த தானம் கொடுக்கலாம், மற்றவர்கள் உயிரை காப்பாற்றலாம், செவ்வாய் சம்பந்தமான தொழில்களை செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாபத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல வாழ்க்கை முறையை அமையும் என்பது தீர்க்கமான உண்மை. வாழ்க வளமுடன். வணக்கம். அடுத்த நட்சத்திரம் பார்க்க போகிறோம். புதன் தோஷம், புதன் சாபம் பெற்றவர்கள் யார்? புதன் தோஷம் பெற்றவர்கள் யாருன்னு பார்க்குறோம். ரோகிணி, உத்திரம், பூராடம், இந்த மூணு நட்சத்திரமும் புதனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம். தோஷம், இந்த தோஷத்தை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்? புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். கம்யூனிகேஷன், தொடர்பு, தாய்மாமன் வழி, ப்ரொஃபஷனல் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடணும். புதன் சம்பந்தமும் இருக்கிறதால தாய்மாமன் வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அவர் சம்பந்தப்பட்டதில் கல்வியில் தடை இருக்கும். ரோகிணிங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய நட்சத்திரமாக வருது. இந்த நட்சத்திரக்காரர்கள் தாய்மாமனுடைய எதிரியாக கருதப்படுறாங்க. ஆனால் ஜோதிட ரீதி அப்படி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் தாய்மாமனோட சுமூகமான உறவு நிலையை மேற்கொள்ளணும். ஏன்னா தாய்மாமன் தான் வந்து புதன் காரகத்துவத்தை கொடுக்குறார். அதனால் தாய்மாமாவோட இணக்கத்தில் இருக்கணும். உத்திரம், பூராடம் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் வராங்க. இவங்களும் தங்களுடைய புதனுடைய காரகத்துவத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நீங்கள் சாதிக்கலாம். புதன் காரகத்துவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி டைவர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்காது. டைவர்ஸ் பண்ணலாமா, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கான ஒரு விஷயங்கள் ஈடுபடுறது இதை காட்டுது. அதனால் முடிந்த அளவில் புதனுடைய காரகத்துவங்கள் உள்ள விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். புதனுடைய காரகத்துவங்கள் பார்த்தீங்கன்னா
கம்யூனிகேஷன், புரோக்கரேஜ், டாக்குமெண்ட் பண்ணுறது, கல்வி சம்மந்தமான விஷயங்கள், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது, உங்கள் நீங்கள் கற்றுக்கிற விஷயத்துக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். புதனுடைய காரணத்துவங்களை கையில் எடுத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் வெற்றி பெறலாம், அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.